எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸில் நம்மளோட குக் வித் கோமாலியில் ஷ்ருஷ்டி பண்ண மராட்டி கெண்டாட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சேப்பங்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன், கொலகேஷியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சேப்பங்கிழங்கை வந்து குக்கரில் போட்டு 2-3 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோடய தோலெல்லாம் வந்து உரிச்சிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பாலக்கையும் சேர்த்துக்கோங்க, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பாலக்கும் அந்த கடலைப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி லைட்டாக ஒரு மேஷரில் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா, முழு தனியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பச்சை மிளகாய் வந்து 2 உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு கை அளவுக்கு வந்து தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இங்கே புடலங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த புடலங்காவை வந்து தோல் சீவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புடலங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட புடலங்காய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 குக் ஆகணும், 50% வந்து அது குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி, அரைச்ச மிக்ஸி இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புடலங்காய் வந்து நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ண விட்டுடலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து குக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா குக்கான டைமில் வந்து நம்ம இதில் சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, வேக வச்ச சேப்பங்கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, அது கூடவே வந்து பாலக், இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கெண்டாட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்மளோட ஷ்ருஷ்டி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே ஸ்டைலில் தாங்க நம்மளும் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கெண்டாட்டா பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் ரோட்டீஸ் வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சிவாஜி மகாராஜோட கிச்சன்லேருந்து வந்திருக்கு இந்த ரெசிபி. ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய குக் வித் குமாலி ரெசிபிஸ் எங்கள் சேனல் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. சி யூ, டாடா, பை பை.